நமஸ்தி, வெல்கம் டு ஐஷு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்புங்க. நான் 4 தக்காளி, 2 வெங்காயம், 1 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இது எல்லாமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா அந்த சோம்பு ஸ்மெல்லும் அந்த சீரகம் ஸ்மெல்லும் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். இந்த தேங்காவை லைட்டாக வதக்கிட்டு இதையும் தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும், சூடாகிடுச்சு. நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பிரியாணி இலை, 5 ஏலக்காய், 3 பட்டை, 3 லவங்கம் ஆட் பண்ணுறேங்க. இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நல்லா வெங்காயம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியை. தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்துட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதில் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிட்டோம். இதில் நல்லா வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சுருக்குங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அந்த பேஸ்ட்டோட எசன்ஸில் அந்த சிக்கன்லலாம் நல்லா இறங்கணும். அதனால் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கலரி விடுங்க. நல்லா நல்லா கலரி இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி விடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துடும். நம்ம இப்போ வந்துட்டு மூடி வச்சு எடுத்துட்டோங்க. இப்போ லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம், கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.